வாழ்க வளமுடன் நண்பர்களே, நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, எளிதில் பணம் சம்பாதிப்பது எப்படி? எப்படின்னா, அந்த வெப்சைட்டுங்க, அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அடுக்கு காசு, அதே மாதிரி கேப்சா இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா காசு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா போனஸு. அதே மாதிரி இந்த ஆப்பை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வரும். ஒன்றும் இல்லைங்க, டைரக்ட் செல்லிங், நீங்கள் ரெண்டு பேர்த்த சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு காசு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் இந்த ப்ராடக்டை வாங்குங்க. இந்த ப்ராடக்டை வாங்கிட்டு 4 பேர்த்துக்கு சொல்லுங்கள், அவங்களையும் வாங்குவீங்க. உங்களுக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 2 பேர், அவங்களுக்கு கீழே 4 பேர், அவங்களுக்கு கீழே 10 பேர், அவங்களுக்கு கீழே 20 பேர். பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்மளுடைய டைமண்ட் செல்லர், இவர் தான் நம்ம கோல்டன் செல்லர், இவர் தான் நம்ம சில்வர் செல்லர், இவங்கெல்லாம் இவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. தயவுசெய்து இது எதையுமே நம்பிடாதீங்க. ஒன்று ஒன்று, அதே மாதிரி ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி, நீங்கள் இந்த கேப்சா என்ட்ரி பண்ணால் ஒரு கேப்சாவுக்கு 10 பைசா. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் லொட்டு லொஸ்க்கு எரர் அது இதுன்னு காட்ட நீங்கள் உருப்படியாக எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எத்தனை கேப்சா என்ட்ரி பண்ணுவீங்க? 100 கேப்சா என்ட்ரி பண்ணால் தான் 1 ரூபா. அப்போ 10 ரூபாய்க்கு நீங்கள் 1000 கேப்சா என்ட்ரி பண்ணும். அப்போ 10,000 கேப்சா என்ட்ரி பண்ணால் தான் 100 ரூபா கிடைக்கும். அப்போ நீங்கள் அதிலே உட்காந்து, அப்போ அதுக்காக நெட்டு செலவு என்ன ஆகுது, அதை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், இது நீங்கள் ஷேர் பண்ணிங்களா போதும் அப்படின்னு பல விதமான ரூமர்ஸ் பல. அதே மாதிரி ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்க, அதை விளையாடுங்க, இதை விளையாடுங்க, கேம் விளாண்டு சம்பாதிங்களா. இந்த யூடியூப்பில் சும்மா இருக்கிறதுல அதுலேயும் ஒரு ட்ரோல் சேனலு, அது ஒரு பிரபலமான ட்ரோல் சேனல் தான், அதை நான் பேர் சொல்ல விரும்பல. அதுலேயும் அப்படி தான் அவன் பொழுது நீ. அதே மாதிரி இன்னொரு டெக் சேனல் அதுலேயும் அப்படி தான், நீங்கள் அதை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், அந்த கேம் விளையாடுங்க, நீங்கள் காசம் எதையுமே நம்பாதீங்க. பணம் சம்பாதிக்கணுமா, உங்களுக்குள்ள திறமை என்ன அதை வளர்த்துக்கோங்க. அந்த திறமையை வச்சு எப்படி சம்பாதிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஊரில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கா, கிடைக்காத ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, அது எங்கே இருந்தால் தர வைக்க முடியுமா, அதாவது வாங்கிட்டு வர முடியுமா, அதை வாங்கிட்டு வர வச்சு நீங்கள் வந்து அதை சேல் பண்ண முடியுமா, அது மூலிமா சம்பாதிக்க முடியுமா? என்றைக்கும் படிப்படியாக தான் முன்னேற முடியும். இது எல்லாத்தையும் விட நான் ஒன்லைனில் சொல்லட்டுமா, நீங்கள் முன்னேறத்துக்கு எல்லா இதுவும் மோட்டிவேஷனோடய பார்த்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஒன்லைன் சொல்லட்டுமா, படிங்க, முடிஞ்ச அளவுக்கு படிங்க, நிறைய படிங்க, என்ன கிடைக்குதோ படிங்க, புத்தகங்கள், நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிங்க. ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, அவங்க வந்து ஒருத்தரோட எப்படி செல் பண்ணாங்கன்னு படிங்க. இந்த மாதிரிலாம் படிக்கும்போது என்னன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்ன சசிதரன் சார் நீங்கள் சொன்னீங்க, நான் படித்தா பெரியாளர், அப்படி இல்லை, படித்ததை நீங்கள் அப்ளை பண்ணும். அதே மாதிரி அவங்களுடைய காலம், சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அவங்களுக்கு கிடைத்த நண்பர்கள், அவங்களுக்கு கிடைத்த குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுடைய சுய உழைப்பு, அவங்களோட திறமை, இப்படி எவ்வளவோ காரணங்கள் இருக்கு. நீங்களும் ஒரு நாள் முன்னேறுவீங்க. உங்களுக்கிட காலம் வரும், அந்த காலம் வரும்போது, காலம் வரும் வரை நீங்கள் காத்திருக்கணும். எவன் ஒருத்தர் காத்திருக்க பொறுமையை கத்துக்கிறானா அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஏன்னா இவன் எப்படி சொல்கிறானே, இந்த அம்மி விளாண்டாவது காசு வராதா, அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணான், இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேங்க. ஆன்லைனில் டேட்டா என்ட்ரி தேடி பார்த்தேன், கிடைக்கல. இல்லைன்னா காசு கட்ட சொல்லுவாங்க, 15 பேஜ் அடித்தா 50 ரூபாங்க, அதில் 13 பேஜ் மிஸ்டேக் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் என்ன சம்பாதிக்க முடியும்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். நானே இப்போ ஒரு பொருள், நானே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா தெரியும், நல்லா இப்போ ஒரு லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்குவேன். அதை நான் வந்து கற்றுக்கிட்டு இப்போ அதை இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க சொன்ன ஆன்லைன் மூலிமா நான் டீச் பண்ணுறேன். ஒரு 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 நல்ல மனிதர், ஒருத்தரோட நட்பு கிடைச்சிது, அந்த சாரோட உதவியோட அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் நான் கற்பிக்கிறேன். ஸோ அது மூலிமா ஒரு இன்கம் வருது. ஸோ அது மூலமாக ஒரு பொருள் வாங்கினேன், அந்த பொருளை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட் வாங்க, அந்த ஒரு பொருளை விற்றோ, அந்த மாதிரி தான் நம்ம வந்து முன்னேறணுமே ஒழிய. ஸோ என்றைக்குமே ஷார்ட்கட் தேடாதீங்க. ஷார்ட்கட் மீன்ஸ் இந்த சென்ஸ் குறுக்கு வழி தான். குறுக்கு வழியில் என்றைக்கும் தேடுனீங்கன்னா அது உங்களை வேறு பக்கம் தான் கொண்டு போய்விடும். ஸோ தயவுசெய்து நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறினா ஏதாவது ஒன்று படிங்க. அதே மாதிரி உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க. அப்டேட்டடாக இருங்க, உங்களுடைய துறையில் அப்டேட்டடாக இருங்க. நீங்கள் இப்போ மேக்ஸ் பண்ணு, மேக்ஸில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் தொழில்னா இப்போ புதுசாக என்னங்க, அது கற்றுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளவோ சோர்ஸ் இருக்குது ஆன்லைனில், எவ்வளவோ சோர்ஸஸ் இருக்குது. பல அனாவசியமான வலைத்தளங்களை பார்க்கறதுனால தேவையான வலைத்தளங்களை பாருங்க. உங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள், படியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.